அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். 2022 மே மாதத்திற்கான ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மேஷ ராசி, இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். உங்களுக்குரிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம். அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11 சனி அதிசாரமாக சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பாராத அனுகூலங்கள் அடையும் யோகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளெல்லாம் படிப்படியாக குறைந்து சாதகமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் ராசிக்கு செவ்வாய் 11 மாத முற்பகுதியில் சஞ்சாரம் செய்கிறதுனால எதுலையும் தைரியத்தோடு செயல்படுவீங்க. இருக்கும் இடத்துல உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தன வரவுகளில் இருந்த இழுபறியான நிலைகளெல்லாம் மறையும். எதையும் செய்து முடிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள அதிகரிக்கும். சகோதரர்களை புரிஞ்சுக்கிறதுக்கான தருணங்களெல்லாம் உங்களுக்கு அமையும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழல் உண்டாகும். கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். தாய் வழி உறவினர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை பற்றிய சிந்தனைகள் சிலருக்கு மனசில் அதிகரிக்கும். உணர்ச்சி வேகம் இல்லாமல் பொறுமையோடு செயல்பட்டால் எதிலும் வெற்றி கிடைக்கும். உங்கள் மனசில் நினைத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுக்கான உத்வேகம் பிறக்கும். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி சற்று அனுசரித்து நடந்துக்கிறது, முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டு பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். பணவரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாக அமைந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகிறதோட உங்கள் கடந்த கால கடன்களும் சற்று குறைந்து மன நிம்மதி உண்டாகும். குரு 12 சஞ்சாரம் செய்கிறதுனால ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. சிலருக்கு வீடு வாகனம் இதையெல்லாம் வாங்கும் முயற்சிகளில் சற்று நிதானம் தேவைப்படும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலுமே மருத்துவ செலவுகள் ஏற்படாது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்க கிடைக்கும் வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது. பயணங்களால் அனுகூலங்கள் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை அடுத்தவங்களுக்கு கடனாக கொடுக்காமல் இருக்கிறது, மற்றவங்க வாங்கும் கடனுக்கு முன்ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. உற்றார் உறவினர்கள் அனுசரித்து நடந்துக்கிறதுனால ஒரு சில ஆதாயங்களை நீங்கள் அடைய முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலை இருக்கும். இருந்தாலுமே எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்க தடை தாமதங்கள் இருக்கும். இந்த மாதம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது, பிரதோஷ காலங்களில் சிவ வழிபாட்டை மேற்கொள்வது, வெள்ளிக்கிழமை அஷ்டலக்ஷ்மியை வழிபடுவது, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் 16/5/2022 காலை 7:53 முதல் 18/5/2022 காலை 8:09 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதுலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ரிஷபராசி, உங்களுக்குரிய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசிரிஷம் நட்சத்திரம். இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 11 குரு சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறதுனால எல்லா வகையிலையும் ஏற்றம் மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவீங்க. செவ்வாய் இந்த மாதத்தில் 10/11 சஞ்சாரம் செய்கிறதுனால நல்ல வாய்ப்புகளெல்லாம் உங்களை தேடி வரும். பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக நிமித்தமான முயற்சிகளில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்களோடு சிலர் வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய மனை மற்றும் வீடு சம்பந்தமான பணிகளில் சிந்தித்து முடிவெடுக்க பாருங்கள். கலை சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத செலவுகள் மூலமாக உங்கள் சேமிப்புகள் குறையும். வெளியூர் பயணங்களால் அனுகூலமான சூழல் உண்டாகும். வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுபிட்சமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். கேது 6 சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்பத்தில் நிலவிய கருத்து வேறுபாடுகளெல்லாம் விலகி மன நிம்மதி உண்டாகும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். வீடு வாகனம் இதையெல்லாம் வாங்கும் யோகமும் சிலருக்கு கிடைக்கும். உற்றார் உறவினர்களின் ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிக்கும் விதத்தில் இருக்கும். இன்னைக்கு தெய்வ தரிசனங்களுக்காக சிலர் பயணங்களை மேற்கொள்வீங்க.
உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலுமே அதையெல்லாம் சமாளித்து எடுத்த காரியத்தை சிறப்போடு செய்து முடிப்பீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான நிலை இருக்கும். நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அடிக்கடி மேற்கொள்ளும் பயணங்களால் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து லாபம் பெருகும். கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் சற்று அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை எளிதில் ஈடுபடுத்த முடியும். கடன்கள் சற்று குறையும். உத்தியோகஸ்தர்களுக்கு இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். வெளிநாடுகளில் பணிபுரிய விரும்புவோரின் எண்ணங்களெல்லாம் நிறைவேறும் சந்தர்ப்பங்கள் அமையும். இந்த மாதம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ராகு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றி வழிபடுவதும், சனிக்கிழமை சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபடுவதும் நன்மையான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் 18/5/2022 காலை 8:09 முதல் 20/5/2022 காலை 8:45 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. மிதுன ராசி. உங்களுக்குரிய நட்சத்திரம் மிருகசிரிஷம் நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் புனர்பூசம் நட்சத்திரம். இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11 ராகு மாத முற்பகுதியில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் எடுக்கும் முயற்சியில் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை நீங்கள் அடைவீங்க. உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட பணிகளை செய்து முடிக்கிறதுக்கான சூழ்நிலை சாதகமாகவே அமையும். திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். அரசு சார்ந்த பணிகளில் ஒத்துழைப்பும் மேன்மையும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளெல்லாம் கிடைக்கும். பெற்றோர்களின் ஒத்துழைப்பு உங்கள் மனசுக்கு புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்கும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையும் அமைதியும் பிறக்கும். உங்கள் சிந்தனையின் போக்கில் இன்னைக்கு கவனம் தேவைப்படும். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து மகிழ்ச்சி உண்டாகும். பணவரவுகள் சிறப்பாக இருக்கும். உங்கள் தேவைகளெல்லாம் பூர்த்தியாகும். கடன்கள் சற்று குறையும். வீண் செலவுகளை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. பொன் பொருள் இதையெல்லாம் வாங்கும் வாய்ப்பு அமையும். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. பொது காரியங்களில் சிலருக்கு ஈடுபாடு உண்டாகும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகளெல்லாம் சற்று விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. கேது 5 சஞ்சாரம் செய்கிறதுனால உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்க கிடைக்கும் சிறு சிறு வாய்ப்புகளை கூட தவறவிடாமல் பயன்படுத்திக்கிட்டால் எதிர்பார்க்கும் லாபங்களை அடைய முடியும். கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்கள் அனுசரித்து செல்வதனால அபிவிருத்தியை பெருக்கிக்க முடியும். பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணத்தை தற்போதைக்கு தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. உத்தியோகஸ்தர்கள் பணியில் நிம்மதியோடு செயல்பட முடியும். எதிர்பார்க்கும் உயர்வுகள் மற்றும் இடமாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு திறமைக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்புகள் உங்களுக்கு கிடைத்து மகிழ்ச்சி அடைவீங்க. வெளிவட்டார தொடர்புகளெல்லாம் விரிவடையும். இந்த மாதம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் விஷ்ணு வழிபாடு செய்வதாலேயும் வியாழக்கிழமை விரதமிருந்து தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுவதாலேயும் நன்மையான பல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் 20/5/2022 காலை 8:45 முதல் 22/5/2022 பகல் 11:12 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. கடகராசி. உங்களுக்குரிய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரம். இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 9 குரு 11 புதன் சஞ்சாரம் செய்கிறதுனால பணவரவுகள் சிறப்பாக இருந்து பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க. சுக்கிரன் 9:10 சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் சூரியன் 10:11 சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் நீண்ட நாட்களாக உள்ள நெருக்கடிகளெல்லாம் விலகி ஏற்றங்கள் உண்டாகும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிறதுனால கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்கள் எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும்.
திருமண வயது அடைஞ்சவங்களுக்கு நல்ல வரன்கள் கிடைத்து சுபகாரியங்கள் கைகூடும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. புதிய நபர்களின் ஒத்துழைப்பு உங்கள் மனசுக்கு உத்வேகத்தை உண்டாக்கும். வியாபார நிமித்தமான வெளியூர் பயணங்கள் சிலருக்கு சாதகம் அமையும். வாகன பழுதுகளை சரி செய்வதற்கான சூழல் அமையும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக அனுகூலமான வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். உங்கள் சிந்தனையின் போக்கில் லாபகரமான கண்ணோட்டம் இருக்கும். கடந்த கால நினைவுகள் அவ்வப்போது மனசில் ஏற்பட்டு நீங்கும். பத்திரம் தொடர்பான பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க நினைக்கும் எண்ணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அமையும். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறது, வாகனங்களில் செல்லும் சமயத்தில் நிதானத்தை கடைபிடிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் சேருவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த போட்டி பொறாமைகளெல்லாம் மறைந்து வரவேண்டிய வாய்ப்புகள் தடையில்லாமல் வந்து சேரும். வியாபார ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்களால் சாதகமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க. அரசு வழி அதிகாரிகள் மூலமாக அனுகூலமான சூழல் உண்டாகும். வேலையாட்களை மட்டும் சற்று அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி அதிக லாபம் அடையலாம். உத்தியோகஸ்தர்கள் உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவுகளால் நீங்கள் எடுக்கும் பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். இந்த மாதம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வியாழக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் வைத்து வழிபடுவதும் செவ்வாய்க்கிழமை முருக வழிபாட்டை மேற்கொள்வதும் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் வரக்கூடிய தேதிகள் 22/5/2022 பகல் 11:12 முதல் 24/5/2022 மாலை 4:26 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம். இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. சிம்ம ராசி. உங்களுக்குரிய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரம். இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 7 சனி, 8 குரு, 7-8 செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால எதுலேயும் நீங்கள் நிதானமாக செயல்படுறது, நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. எந்த ஒரு பணியையும் வேகத்தோடு செய்து முடிப்பீங்க. உடன் இருக்கவங்க மத்தியில் உங்கள் மீதான மதிப்பு அதிகரிக்கும். மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் மூலமாக புத்துணர்ச்சி அடைவீங்க. உறவினர்கள் மூலமாக ஏற்பட்ட நெருக்கடிகள் சற்று குறையும். உங்கள் தோற்ற பொலிவில் சில மாற்றங்கள் உண்டாகும். நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். தொழில் சார்ந்த துறைகளில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு ஓரளவுக்கு கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. மற்றவங்களுக்கு உதவிகள் செய்யும் சமயத்தில் சூழ்நிலைகள் அறிந்து செயல்படுறது உங்களுக்கு நல்லது. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு, பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் இதெல்லாம் ஏற்படும் நேரம்ங்கிறதுனால கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. எதிர்பார்க்கும் பணவரவுகள் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்க தடங்கல்கள் உண்டாகும். எதிர்பாராத திடீர் விரயங்களை எதிர்கொள்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே உண்டாகக்கூடிய வீண் வாக்குவாதங்களால் குடும்பத்தில் நிம்மதி குறையும். சுபகாரிய முயற்சிகளை தற்சமயம் தள்ளி வைக்கிறது உங்களுக்கு நல்லது. பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருக்குங்கிறதுனால கையில் இருப்பதை கொண்டு செலவு செய்கிறது, சிக்கனமாக இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டா வீண் விரயங்கள் ஏற்படுறத தவிர்த்துக்கலாம். உற்றார் உறவினர்களும் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரித்தாலுமே வரவேண்டிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழிலாளர்கள் மற்றும் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மூலமாக அபிவிருத்தியை பெருக்கிக்க முடியும். கொடுக்கல் வாங்கலில் நம்பியவர்களே துரோகம் செய்வாங்கங்கிறதுனால பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் சமயத்தில் சற்று சிந்தித்து செயல்படுறது உங்களுக்கு நல்லது. உத்தியோகஸ்தர்கள் அடுத்தவங்க விஷயங்களில் தலையிடுறத தவிர்த்து தங்களோட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது. இந்த மாதம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், முருகரையும் மகாலட்சுமி தேவியையும் வணங்கி வழிபட்டு வந்தால் மங்களங்கள் உண்டாகும்.
இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் 24/5/2022 மாலை 4:26 முதல் 27/5/2022 அதிகாலை 12:38 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. கன்னிராசி, உங்களுக்குரிய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரம். இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அன்புள்ள கன்னிராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு 6 சனி செவ்வாய், 7 குரு சஞ்சாரம் செய்கிறதுனால எதையும் எதிர்கொண்டு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க. இந்த மாத முற்பகுதியில் சூரியன் ராகு சேர்க்கை பெற்று 8 சஞ்சாரம் செய்கிறதுனால வயது மூத்தவர்கள்கிட்ட பேசும் சமயத்தில் நிதானத்தோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது. உங்கள் மனசில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் படிப்படியாக குறையும். புதிய வேலை நிமித்தமான முயற்சிகளில் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவர்களுக்கு இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான முதலீடுகளில் சிந்தித்து செயல்படுறதுனால லாபத்தை மேம்படுத்த முடியும். சூழ்நிலைகள் அறிந்து கருத்துக்களை பகிர்ந்துக்க பாருங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வு தேவைப்படும். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் யோகம். பொருளாதார ரீதியாக அனுகூலங்களும் உண்டாகும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு ஒற்றுமை குறைவுகள் ஏற்பட்டாலுமே விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டால் நிம்மதி குறையாது. பங்காளிகள் ஒத்துழைப்போடு செயல்படுவாங்க. பொருளாதார மேம்பாடுகளால் குடும்ப தேவைகளெல்லாம் பூர்த்தியாகும். அசையும் அசையாக சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க. உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றுங்கிறதுனால சற்று கவனம் செலுத்துறது நல்லது. தேவையில்லாத பயணங்களை தவிர்த்துக்கிறதுனால அலைச்சல்கள் குறையும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபார ரீதியாக இருந்த போட்டி பொறாமைகளெல்லாம் குறையும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். எந்தவித எதிர்ப்புகளையும் சமாளிக்கும் ஆற்றல் உண்டாகும். கூட்டாளிகளை சற்று அனுசரித்து நடந்துக்கிட்டால் எதிர்பாராத அனுகூலங்களை நீங்கள் பெற முடியும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி லாபகரமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். உங்கள் வழக்குகளில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகம் அமையும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். இந்த மாதம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவாலயங்களுக்கு சென்று சிவ வழிபாட்டை மேற்கொள்வதாலேயும், ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றி வழிபடுவதாலேயும் குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் 29/4/2022 மாலை 6:42 முதல் 2/5/2022 அதிகாலை 4:43 வரைக்கும் மற்றும் 27/5/2022 அதிகாலை 12:38 முதல் 29/5/2022 பகல் 11:15 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. துலாம் ராசி, உங்களுக்குரிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாகம் நட்சத்திரம். இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான். அன்புள்ள துலாம் ராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு 6 குரு, 7 ராகு சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் சூரியன் 7/8 சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் பல்வேறு நெருக்கடிகளை நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்கொள்வீங்க. நண்பர்கள் வழியில் எதிர்பார்த்த சில காரியங்களால் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். அரசு தொடர்பான பணிகளில் அனுகூலம் இருக்கும், அலைச்சலும் இருக்கும். வீடு மற்றும் மனை சார்ந்த விஷயங்களில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். கலை சார்ந்த துறைகளில் புதிய நுட்பமான திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீங்க. எதிர்பார்த்த கடன் சார்ந்த உதவிகள் சிலருக்கு கிடைக்கும். மற்றவங்க சொல்லும் கருத்துக்களில் உண்மை நிலை அறிஞ்சு முடிவெடுக்கிறதுனால உங்கள் மீதான நம்பிக்கை மற்றவங்களுக்கு அதிகரிக்கும். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதி குறைவுகள், தேவையில்லாத அலைச்சல், பண வரவுல இடையூறுகள் இதெல்லாம் உண்டாகும். எதிலும் நிதானமாக இருக்கிறது, உடன் இருக்கவங்களை அனுசரித்து செல்வது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. பொருளாதார நெருக்கடிகளால் கடன் வாங்கும் சூழ்நிலை கூட ஏற்படலாம். வீண் செலவுகளை குறைச்சிக்கிறது, எதிலையும் சிக்கனமாக இருந்துக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்கு கூட
கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் காலம்ங்கிறதுனால பேச்சில் பொறுமையோடு இருக்கிறது, வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. உற்றார் உறவினர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும்ங்கிறதுனால சற்று விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளால் நீங்கள் எடுக்கும் காரியங்களில் முழுமையாக ஈடுபட முடியாத நிலை உண்டாகும். ஆரோக்கியத்திலையும் உணவு விஷயத்திலையும் கவனத்தோடு செயல்பட்டால் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுறதை தவிர்த்துக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும்ங்கிறதுனால எந்த ஒரு காரியத்திலையும் சிந்தித்து செயல்பட்டால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் பெரிய தொகைகள் அடுத்தவங்களுக்கு கடனாக கொடுக்கறத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கிறதோட பணி நிமித்தமாக மேற்கொள்ளும் பயணங்களால் அலைச்சல், டென்ஷன் இதெல்லாம் அதிகரிக்கும். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது, தங்களோட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துறது, இது மாதிரியான செயல்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்த்துக்கலாம். இந்த மாதம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி குரு ஹோரையில் விளக்கேற்றி வழிபட்டால் குருவின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் 2/5/2022 அதிகாலை 4:43 முதல் 4/5/2022 மாலை 4:45 மணி வரைக்கும் மற்றும் 29/5/2022 பகல் 11:15 மணி முதல் 31/5/2022 இரவு 11:30 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. விருச்சக ராசி. உங்களுக்குரிய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரம். இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவான். அன்புள்ள விருச்சக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 5ல் குரு 6ல் சூரியன் ராகு சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய இனிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். உங்கள் மனசில் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். வியாபார பணிகளில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கடன் நிமித்தமாக எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாமையும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு சாதகமான புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். தன வரவில் இருந்த இழுபறியான சூழ்நிலைகள் எல்லாம் மறையும். உடன் இருக்கவங்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும். நண்பர்களோட வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபம் அதிகரிக்கும். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உங்கள் முயற்சிகளுக்கு பரிபூரண வெற்றிகளை பெறுவீங்க. திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினர்கள் அனுசரித்து நடந்துக்கிறதுனால அனுகூலங்கள் உண்டாகும். பணவரவுகள் சிறப்பாக இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை இருக்கும். குடும்ப தேவைகளெல்லாம் பூர்த்தியாகும். கடன்களெல்லாம் படிப்படியாக குறையும். புதிய வீடு, மனை, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கும் யோகம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சரளமாக நடைபெறும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய ரீதியாக இருந்த மந்தநிலை மாறி எதிலையும் உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபார ரீதியாக இருந்த போட்டிகளெல்லாம் குறையும். வரவேண்டிய வாய்ப்புகளெல்லாம் கிடைத்து அபிவிருத்தி பெருகும். கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கும் வேலைகளை சிறப்பாக செய்து முடித்து எதிர்பார்த்த லாபங்களை அடைய முடியும். பெரிய மனிதர்களின் தொடர்புகளால் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி லாபம் அடைவீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். உத்தியோகஸ்தர்கள் பணியில் திறம்பட செயல்பட்டு பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவாங்க. சிலருக்கு புதிய வாய்ப்புகளும் எதிர்பார்த்த உயர்வுகளும் விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும். இந்த மாதம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி நீல நிற சங்குப்பூக்களால் அர்ச்சனை செய்து எல் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு. இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் 4/5/2022 மாலை 4:45 மணி முதல் 7/5/2022 அதிகாலை 5:34 மணி வரைக்கும் மற்றும் 31/5/2022 இரவு 11:30 மணி முதல் 3/6/2022 பகல் 12:20 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. தனுசு ராசி. உங்களுக்குரிய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம் மற்றும் உத்தராடம் நட்சத்திரம். இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராகு பகவான். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு
திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி அதிசாரமாக மூன்றில் சஞ்சாரம் செய்கிறதுனால கடந்த கால நெருக்கடிகளெல்லாம் விலகி நல்ல உயர்வை நீங்கள் அடைவீங்க. வரும் 17ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் 3லையும் 15ஆம் தேதி முதல் சூரியன் 6லையும் சஞ்சரிக்கிறது உங்கள் பலத்தை அதிகரிக்கும் அமைப்பாக இருக்குது. பொருளாதார ரீதியாக அனுகூலங்கள் உண்டாகும். உங்கள் எதிர்ப்புகள் அனைத்தையும் சமாளித்து ஏற்றம் பெறும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. உறவினர்களின் எண்ணங்கள் அறிந்து செயல்படுவீங்க. நுணுக்கமான சில விஷயங்களில் ஆர்வத்தோடு கலந்துப்பீங்க. உங்கள் சாதுரியமான பேச்சுகள் மூலமாக பலதரப்பட்ட மக்களை ஈர்ப்பீங்க. புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அமையும். கால்நடைகள் மீதான ஆர்வம் சிலருக்கு அதிகரிக்கும். புதிய வேலை நிமித்தமான பயணங்கள் கைகூடும். புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடுவதற்கான வாய்ப்புகளெல்லாம் அமையும். கால்நடைகள் மீதான ஆர்வம் சிலருக்கு அதிகரிக்கும். புதிய வேலை நிமித்தமான பயணங்கள் எல்லாம் கைகூடும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்கள் மனசுக்கு திருப்தியை உண்டாக்கும். பாகப்பிரிவினை தொடர்பான முயற்சிகளில் உங்கள் எதிர்பார்ப்புகளெல்லாம் நிறைவேறும். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். சிறப்பான பணவரவுகளால் உங்கள் குடும்ப தேவைகளெல்லாம் பூர்த்தியாகும். இருந்தாலுமே குரு 4ல சஞ்சாரம் செய்கிறதுனால ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. நவீனகரமான பொருட்களை வாங்கும் வாய்ப்பு அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவும். உற்றார் உறவினர்கள் அனுசரித்து செல்வதனால ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலுமே உடனே சரியாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்திலிருந்து போட்டிகளெல்லாம் குறையும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கூட்டாளிகள் அனுசரித்து நடந்துக்கிட்டா எதிர்பார்த்த அனுகூலங்களை பெறுவதோடு அபிவிருத்தியும் பெருகும். கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளையும் காப்பாற்றிடுவீங்க. பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தும் சமயத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. உங்கள் வழக்குகளில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலை இருக்கும். எதிர்பார்க்கும் உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சனிக்கிழமைகளில் உபவாச விரதம் இருந்து மந்தாரை மலர்களால் ராகுவுக்கு அர்ச்சனை செய்தால் மன சங்கடங்களெல்லாம் குறையும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் 7/5/2022 அதிகாலை 5:34 முதல் 9/5/2022 மாலை 5:07 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. மகர ராசி. உங்களுக்குரிய நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம். இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2ல சனி, மாத முற்பகுதியில் 2ல செவ்வாய், 4ல சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால நிம்மதி குறைவு, நெருங்கியவர்கள்கிட்ட கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எதிர்பார்த்த தனம் சார்ந்த உதவிகள் சிலருக்கு கிடைக்கும். அரசு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். மூத்த உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு சிலருக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தகவல் தொடர்பு துறைகளில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீங்க. புதிய ஒப்பந்தம் தொடர்பான தொழில் சார்ந்த முயற்சிகள் சிலருக்கு கைகூடும். கிடைக்கும் சிறு சிறு வாய்ப்புகளையும் சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும் வாக்குவாதங்களால் குடும்ப ஒற்றுமை குறையுங்கிறதுனால விட்டு கொடுத்து நடந்துக்கிறது, பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. உற்றார் உறவினர்கள் வழியில் சிறு சிறு மன சங்கடங்கள் ஏற்படலாம். பொருளாதார ரீதியாக நெருக்கடி அலைச்சல் இதெல்லாம் இருக்கும். அதனால் இருப்பதை அனுபவிக்க இடையூறு உண்டாகும். அசையும் அசையா சொத்துக்களால் எதிர்பாராத விரயங்களை எதிர்கொள்வீங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளால் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் பாதியில் தடைப்படும் சூழ்நிலை உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களாலேயும் மருத்துவ செலவுகள் உண்டாகும். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துறது உங்களுக்கு நல்லது. பணவரவுகள் உங்கள் தேவைக்கேற்றபடி இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் சற்று மந்த நிலை இருக்கும். வரவேண்டிய வாய்ப்புகளும் கடைசி நேரத்தில் கை நழுவி போகலாம்ங்கிறதுனால கிடைக்கும் சிறு சிறு வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது. கொடுக்கல் வாங்கலில் சற்று எச்சரிக்கையோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது. நம்பியவர்களே ஏமாற்றும் சூழ்நிலை ஏற்படலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை உண்டாகும். உத்தியோகஸ்தர்கள் அடுத்தவங்க விஷயங்களில் தலையீடு செய்வதை தவிர்த்து தங்களோட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துறதுனால வீண் பிரச்சனை
பிரச்சனைகளில் இருந்து தப்பிச்சுக்கலாம். தேவையில்லாத பயணங்களை தவிர்த்தா அலைச்சல்கள் குறையும். வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கவனம் தேவைப்படும். இந்த மாதம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பிரதோஷ தினத்தன்னைக்கு சிவபெருமானையும் நந்தி வழிபாட்டையும் மேற்கொண்டா சகல பிரச்சனைகளும் விலகும். பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செல்வது உங்களுக்கு நல்லது. இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் 9/5/2022 மாலை 5-7 மணி முதல் 12/5/2022 அதிகாலை 1:32 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. கும்பராசி, உங்களுக்குரிய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரம். இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவான். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2ல குரு 3ல ராகு சஞ்சாரம் செய்கிறதும், மாத முற்பகுதியில் 3ல சூரியன் சஞ்சாரம் செய்கிறதும் அற்புதமான அமைப்புங்கிறதுனால பொருளாதார ரீதியாக அனுகூலங்களை அடைவீங்க. உங்கள் செயல்களுக்கு பரிபூர்ண வெற்றி கிடைக்கும். உங்களுக்குள்ள மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் மறையும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன்களை பெறுவீங்க. உங்கள் ஜென்மராசியில் சனி செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்படுறது உங்களுக்கு நல்லது. உங்கள் மனசில் கலைநயம் மிகுந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்களும் முயற்சிகளும் கைகூடும். புதிய வீடு கட்டுவதற்கான கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாமையும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். வியாபார நிமித்தமான சிந்தனைகளும் அபிவிருத்திக்கான முயற்சிகளும் அதிகரிக்கும். எந்த ஒரு செயலிலும் விவேகத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது. எதிர்ப்பாளின மக்களின் தன்மைகள் அறிந்து கருத்துக்களை பகிர்வது உங்களுக்கு நல்லது. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் திருமண சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சியை உண்டாக்கும். பணவரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் தேவைகளெல்லாம் பூர்த்தியாகிறதோடு நவீனகரமான பொருட்சேர்க்கையும் உண்டாகும். அசையும் அசையா சொத்துக்களால் லாபகரமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க. உற்றார் உறவினர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை அடைய முடியும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்க பாருங்கள். உணவு விஷயத்தில் மிகுந்த கட்டுப்பாடு தேவைப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் சேர்வங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த போட்டி பொறாமைகள் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகி நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலையாட்களின் ஒத்துழைப்போடு நீங்கள் எடுக்கும் வேலைகளை சிறப்போடு செய்து முடித்து லாபங்களை பெறுவீங்க. கூட்டாளிகள் வழியிலையும் அனுகூலங்கள் உண்டாகும். நீண்ட நாட்களாக வங்கி மூலம் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைத்து நீங்கள் நினைத்ததை நிறைவேற்ற முடியும். கொடுக்கல் வாங்கல் சரளமாக நடைபெறும். கொடுத்த கடன்களும் தடையில்லாமல் வசூலாகும். பயணங்களால் நல்ல பலன்களை பெறுவீங்க. உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகளும் தடையில்லாமல் கிடைக்கும். உடன் பணிபுரிப்பவர்களின் ஒத்துழைப்புகள் மகிழ்ச்சியை உண்டாக்கும். இந்த மாதம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சனிக்கிழமை சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை அபிஷேகம் செய்து வழிபட்டா வாழ்வில் வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் 12/5/2022 அதிகாலை 1:32 மணி முதல் 14/5/2022 காலை 6:12 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. மீன ராசி, உங்களுக்குரிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம். இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதத்தில் ஜென்மராசியில் குரு 2ல ராகு சஞ்சாரம் செய்கிறதுனால இதுலேயும் பொறுமையாக இருக்கிறது, ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. மாத பிற்பகுதியில் சூரியன் 3ல சஞ்சரிக்க இருக்கிறதுனால ஒரு சில அனுகூலங்கள் உண்டாகும். எதையும் எதிர்கொண்டு ஏற்றங்களை பெறுவீங்க. தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகளெல்லாம் அமையும். தாராள தனவரவுகள் இருக்கும். உங்கள் மனசில் இருந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீங்க. உங்கள் செயல்பாடுகளில் இருந்த தயக்கங்களெல்லாம் நீங்கி தெளிவு பிறக்கும். தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பிறக்கும். சுபகாரியங்கள் மூலமாக உங்கள் சேமிப்புகள் குறையும். வியாபார பணிகளை அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் கைகூடும். உத்தியோக பணிகளில் வரவு அதிகரிக்கும். மற்றவங்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கும் சமயத்தில் சூழ்நிலைகள் அறிந்து செயல்படுறது உங்களுக்கு நல்லது. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீங்க.
குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குடைய சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் நேரம்ங்கிறதுனால பேச்சில் பொறுமையோடு இருக்கிறது, வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது, முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. உற்றார் உறவினர்கள் அனுசரித்து செல்வதனால அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். ஆன்மீக தெய்வீக பணிகளில் சிலருக்கு ஈடுபாடு உண்டாகும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் உண்டாகும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு போட்டிகள் அதிகரித்தாலுமே எதையும் சமாளிக்கும் ஆற்றல் பிறக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பும் உங்களுக்கு கிடைக்கும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதனால ஒரு சில அனுகூலங்கள் உண்டாகும். கிடைக்கும் வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்திக்கிறதுனால நஷ்டம் எதுவும் ஏற்படாமல் தவிர்க்க முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகள் தாமதப்பட்டாலுமே உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை உண்டாக்கும். அடுத்தவங்க விஷயங்களில் தலையிடாமல் தங்களோட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தினா நல்ல பலன்களை அடையலாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் அடுத்தவங்களை நம்பி பெரிய தொகைகளை கடனாக கொடுக்கறத தவிர்த்துக்க பாருங்கள். தேவையில்லாத பயணங்களை தவிர்த்துக்கிறதுனால அலைச்சல்கள் குறையும். இந்த மாதம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ராகு காலங்களில் துர்க்கை அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் செய்து விளக்கேற்றி வழிபட்டால் வாழ்வில் ஏற்படும் துன்பங்களெல்லாம் விலகும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் 14/5/2022 காலை 6:12 முதல் 16/5/2022 காலை 7:53 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது.